வணக்கம் மக்களே. இதுதான் தவறான விஷயம். ஹாய் கைஸ், பாலாஜி அண்ட் அஸ்வின். இன்னைக்கு வந்து மகாராஜா படத்தை பத்தி ஒரு டிஸ்கஷன் பண்ண போறோம். படம் நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச சீன் எது? சீன்ன்றதை விட எனக்கு பர்டிகுலரா அந்த படத்தோட லாஸ்ட் ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அந்த தமிழில் ஒரு பழமொழி மாதிரி ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது நீ செஞ்ச பாவத்தை ரத்தத்தால் கூட கழுவ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் செல்வம் வந்து அவரோட பொண்ணுக்கு அந்த நகைக்கடையில் போய் டாலர் வாங்கும்போது கூட அந்த பாதம் இருக்க மாதிரியான டிசைனில் தான் வாங்குவார். கடைசியில் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த பொண்ணு நடந்து போகும்போது அந்த சிமெண்ட்டில் வந்துட்டு அந்த பொண்ணோட பாதம் தடம் இருக்கும், இவர் மேலேருந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி ரத்தம் வந்து போய் அந்த பாதத்தில். ஆப்வியஸாக அவருக்கு தெரியும் இதுக்கு நமக்கு மன்னிப்பே இல்லை அப்படின்றது. ஸோ எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ஃபேவரட் ஷாட்டாக நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து படத்துல அதுதான். உங்களுக்கு? எனக்கு வந்து அவன் வந்து ஸ்டார்டிங்ல அந்த பொம்மை கடையில உட்காந்துட்டு அந்த வாங்கிட்டு இருப்பான், அந்த பொம்மை ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா இவளுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு ஸ்டாச்சு மாதிரி சின்னதா எடுப்பான்ல, அது வந்து கீழே விழுந்துரும், அவன் கீழே போட்டுருவான். அது விழும் போது அந்த அம்மாவோட உருவம் மட்டும் உடஞ்சிருக்கும், அந்த குட்டி பாப்பாவோட உருவம் மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பொண்ணை காட்டினாங்க, அந்த குட்டி பொண்ணு வளர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. அதே மாதிரி எண்டிங்ல காட்டும் போது அந்த அந்த சிலையும் உடையும்ல, அந்த குட்டி பாப்பா சிலையும் உடஞ்சிட்டு இருக்கும். பார்த்தா விஜய் சேதுபதியோட வைஃபும் அவன் குழந்தையும் செத்துட்டு இருக்கும். அந்த குழந்தை வந்து அவனோடதுதான் அப்படின்னு சொல்லி கன்வே பண்றது செம்மையா கன்வே ஆச்சு. படத்துல அந்த கேரக்டரோட நேம்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லைக் ஹீரோ வந்து ஜஸ்ட் பார்பர் ஷாப்ல ஒர்க் பண்றவரா இருப்பாரு, ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பட் அவரு பேரு லிட்டரலி அவர் லிட்டரலி அவருக்கு ஒண்ணுமே இருக்காது, பொண்ணு கடை கடையை விட்டா வீடு, பட் அவர் பேரு மகாராஜா. ஏன்னா அவரோட உலகம் அதுதான், அவரோட உலகத்துல அவர் மகாராஜா அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் இருக்கும். சிங்கம்புலி தான் படத்துல ரொம்ப நெகட்டிவ் கிரே ஷேடட் கேரக்டரா இருக்கும், பட் அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல திருடன் பேரும் போலீஸ், அதை வச்சு ஒரு ஒரு சின்ன ஒரு காமிக்கல் எலமெண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. சோ இந்த இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருந்துச்சு. சரி, படம் இதையும் தாண்டி படத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஒரு விஷயம் பேசி ஆகணும், டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னா படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் அந்த டைம் லைன் டிரான்சிஷன் தான். உங்களோட கருத்து அதை பத்தி? வேற எங்கேயும் நம்ம கான்சென்ட்ரேட் போக கூடாது, ஆடியன்ஸ் கான்சென்ட்ரேட் போக கூடாதுன்ற மாதிரி வச்சு டைமே மிஸ் ஆகாத மாதிரி எழுதியிருக்காங்க. சில ஃப்ளாஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த போலீஸ் வந்து உடையா வெட்டுட்டோம் உன் பொண்ணுக்கு நடந்தா அப்படி விடு அப்படின்றதுலாம் ரியாலிட்டியில் அப்படி எடுப்பாங்களா தெரியல, பட் ஆனால் அதெல்லாம் ஒரு ஃப்ளோ தெரிஞ்சுது எனக்கு. ஸ்கிரீன் பிளே வந்து அதெல்லாம் மறைச்சிரு, அப்படியே ஒரு ஃப்ளோவாக கொண்டு போகுதுல அந்த உள்ள இருக்க கேரக்டரையும், கேரக்டரை விட எனக்கு அந்த கதை செம்மையாக இருக்குது, அந்த ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. இப்போ விஜய் சேதுபதி ஆக்டிங் சரியாக நடிச்சிருக்காங்க, எல்லாரும் உள்ள சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அந்த கதை எனக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அந்த கதை அந்த கதைக்கு தான் கெத்து அப்படின்னு தோணுது. ஆப்வியஸாக இது இன்ஸ்பிரேஷனாக என்னென்னலாம் சொல்ல முடியாது, பட் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் பார்க்கும்போது எனக்கு ஆப்வியஸாக ஞாபகம் வந்த படம் வந்து கொரியன் ஃபிலிம் அந்த ஓல்ட் பாய் தான். பட் அது இன்ஸ்பிரேஷனாக இல்லை, அதை பார்த்து அந்த மாதிரி எடுத்தாங்களா என்னென்னலாம் தெரில. பட் மகாராஜா ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் இரட்டா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாங்க, அப்படின்னு அந்த டேரக்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து படங்கள் ஒரு மூணு நாலு படங்கள் பார்த்தனால எனக்கு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அது எப்படிங்கிற லைக் அவ்வளோ நேரம் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவராக பார்த்துட்டு அந்த நான் லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், அந்த டைம் லைன் ட்ரான்சிஷனாக இருக்கட்டும், அதாவது 13 வருஷம் அவன் ஜெயிலுக்கு போயிடறான், திரும்பி 13 வருஷம் கழிச்சு வெளியே வரும்போது அந்த நடந்திருக்கக்கூடிய அந்த டைம் லைன் ட்ரான்சிஷன் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப லைக் ஆடியன்ஸ், அதான் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறது ஒன்று. இது ஆடியன்ஸ்கிட்டே விட்டுருவோம், இதை கண்டு இந்த திரை இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஆடியன்ஸே புரிஞ்சுக்குவாங்க, அவங்களே இந்த டைம் லைன் ட்ரான்சிஷனை வந்து அக்செப்ட் பண்ணி புரிஞ்சுக்குவாங்கன்றது ஒரு இது. அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. நான் வந்து சிங்கம் புலியை வந்து ஒரு வில்லனாக எக்ஸ்பெக்டே பண்ணல, ரிவ்யூ பற்றி எது கேட்டாலும் நான் அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நான் யாருடையும் கதையும் கேட்கல, ஆனா இந்த சிங்கப்புலி வந்து வில்லனா இருக்கான் அப்படின்றது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, செம்மையா இருந்தது அது. ஆமா, ஏன்னா நம்ம சிங்கம்புலிய வந்து ஒரு ஒரு கேரக்டர் ஒரு காமிக்கல் கேரக்டர்லயே நம்ம இவ்வளவு நாள் பார்த்து பார்த்து பழகிட்டோம். இப்போ சிங்கம்புலினாலே எனக்கு எனக்கெல்லாம் டக்குன்னு மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த மாயாண்டி குடும்பத்தில் அப்பா நீ செத்துட்டா அந்த கட்டில் சைக்கிள் எனக்குதான்ப்பா அப்படின்ற அந்த ஜோன்லேயே நம்ம பார்த்து பழகிட்டோம். இங்கே வந்துட்டு திடீர்னு இவ்வளோ ஒரு கிரே ஷேடட் கேரக்டரில் நடிக்கும் போது அன்னைக்கு அந்த பொண்ணு அந்த பொண்ணை வந்து ஃபஸ்ட்டு போய் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இனிஷியேட் பண்ணுறதும் நல்ல சிவம் கேரக்டர் தான், இதை ரெண்டாவது வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதும் நல்ல சிவம் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் மேலே வந்து நம்ம அது பண்ணதும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து சேதுக்கிட்டே வந்துட்டு அதை மெட்டா குடும்பத்தோடைய மெட்டஃபாராக வச்சு போலீஸ் நினைச்சேன் ஆனா அவன் தைரியமா அப்படி பேச ஆரம்பிச்சா ஒரு மாதிரி அவனை மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சான்,
நீ என்ன மிரட்டி இருக்க அப்படின்ட்டு பார்த்தா போலீஸ்க்கே அது தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷா இருந்தது. திருப்பி ஒருவாடி பார்க்கும்போது பார்த்தா அந்த பையன் கழுத்தை வெட்டியிருப்பான்ல அவனோட, அவன் கழுத்தை வெட்டும் போது அங்க அவன் போன் இருக்கும். அவன் போனுக்கு கரெக்டா இவன் போன் பண்ணும்போது போலீஸும் அதை பாத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா அவனை போயிட்டு விசாரிச்ச உடனே இவன் தான் அப்படின்ட்டு தெரியுது. அப்புறம் டாக்டர்கள போய் பேசுறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் தான் நடிக்கு தெரியுது இந்த மாதிரி இவன் அந்த பொண்ணை அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அந்த சீன் நல்லா இருந்தது. பட் ஆனா அப்படியே ஃப்ளோ சார் கையில கத்திய கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சினிமாட்டிக்கா இருந்துச்சு. இல்ல ஓகே, ஒரு கமர்ஷியல் பிலிம் எடுக்கிறோம்னா சின்ன சின்ன நீங்க சொன்ன மாதிரி அந்த கடைசியில போலீஸ் திடீர்னு அப்படியா நம்ம பொண்ணுக்கு நடந்தா பாத்துக்கலாம். ஏன்னா வரதராஜனுக்கும் ஒரு வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருக்கும், ஒரு பொண்ணு இருக்கும். ஈவன் தோ அவங்களுக்கு டைலாக்ஸ் இல்லைனாலும் பேக்ல அட்மாஸ்ல வந்து காட்டியிருப்பாங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்றத. சோ ஆப்வியஸா கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியா நம்ம பொண்ணுக்கு நடந்தா நம்ம சும்மா விடுவோமா அப்படின்ற டைலாக் வச்சது. ஓகே, அது கொஞ்சம் ரியாலிட்டியில நீங்க சொன்ன மாதிரி அப்படி நடக்கலனாலும் இவ்வளவு இந்த மாதிரியான ஒரு நல்ல படங்கள்ல இந்த மாதிரியான சில விஷயத்த வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய அவனோட பொண்ணாவே இருந்தாலும் எனக்கு இன்னும் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இவங்க போய் கொள்ளையடிக்க போன வீட்டுல எல்லா வீட்லயுமே அங்க கூட அவங்க டீம் மெம்பர்ஸ் அதுக்கு அவங்க தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. செல்வம் வந்து செல்வம் டசன்ட் இன்வால்வ் இன் சச் திங்ஸ். ஹி ஜஸ்ட் கிவ்ஸ் பர்மிஷன் டு தேர் டீம் மெம்பர்ஸ் டு டூ சச் திங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இஃப் செல்வம் டசன்ட் அலோ தெம், இஃப் செல்வம் டோல்ஸ் தெம் டு ஸ்டாப், டெஃபினட்டா அந்த இடத்துல அந்த தப்பு நடந்திருக்காது, அது அங்கேயே நின்றுருக்கும். ஆனா இவன் இவன் ஓகே அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கறனால மட்டும்தான் அங்க அந்த தப்பு நடக்குது. ஸோ இது இவன் பொண்ணுன்னே தெரியாம இவன் லைக் எல்லா வீட்லயும் பண்ணிட்டு வர ஒரு தப்பு இவனுக்கு வினை விதைத்தவன் வினையா இருப்பான்ற மாதிரி இவன் வேணான்னு சொல்லியிருந்தானா அவனுக்கு டீம் அவர்ஸ் அங்க பண்ணிருக்க மாட்டானுங்க, அது அங்கேயே நின்றுக்கும். ஏன்னா இவன் நினைச்சிட்டு இருப்பான் நம்ம தான் ஒன்றும் பண்ணல அவனுக்கு தானே பண்றானுங்க அப்படின்னு. பட் ஒரு தப்பு செய்யலனாலும் அந்த தப்புக்கு துணை போறதோ அது கூட அதுக்கு உடந்தையா இருக்கிறதோ கூட நம்மளை வந்து ஒரு விதத்துல பாதிக்கும் அப்படின்றதும் நல்லா இருந்துச்சு. அந்த பாவமும் நமக்கு வர மாதிரி ஒரு இது. எனக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஸ்னு சொல்ல முடியாது. எனக்கு என்னன்னா லைக் அந்த ஹீரோ ஹீரோயின் மம்தா மோகன்தாஸோட கேரக்டர், அந்த டாக்டரோட கேரக்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங், முக்கியமாக பாரதி ராஜாவோட கேரக்டர் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா பாரதி ராஜாவெலாம் நமக்கு தெரியும் சார்லாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ் என்ன கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு சீன்ஸ் எதுவும் ஒன்று வச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆக்சுவலாக கதையில தான் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. சலூன் கலையில ஒரு ரெண்டு மூணு காமிக்கலாக பாரதி ராஜா சாருக்கு ரெண்டு மூணு டைலாக்ஸ் இருந்துச்சு, அது நல்லாவே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் சீனில் வந்து இவருக்கு ஒரு டைலாக் இருக்கும், நான் அவன் வயசில் இருந்தேன்னா அவன் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இன்னும் ரெண்டு மூணு டைலாக் சேர்த்து போட்டிருந்தா கூட அவர் பர்ஃபார்மன்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக நின்றுருந்துருக்கும். ஆனால் ஓகே, படத்தோட கோர் கான்சென்ட்ரேஷன் வந்து சேது, சேதுவோட பொண்ணு, அந்த ஆண்டகனிஸ்ட் செல்வம், இவங்க மூணு பேர்த்தையே சுத்தி லான் லீனியரா மூவ் ஆறனால நமக்கு ஓகே. அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரியான படங்கள்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன ஃபிளாஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த குப்பு தொட்டியும் அந்த பொண்ணையும் கம்பேர் பண்ணிருப்பாங்கல்ல, ஒரு கரெக்டா அந்த அந்த பொண்ணு அப்படி படுத்துட்டு இருப்பா, பார்த்தா கீழே பார்த்தா இங்க குப்பை தொட்டி இருக்கும். என்னோட இதுக்கு சிந்தனைக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த குப்பை தொட்டி விழுந்துதான் அந்த பொண்ணை காப்பாத்தும். மகாராஜாக்கு என்னன்னா, பொண்ணு வந்து ரொம்ப முடியாம ஹாஸ்பிட்டல் இருக்கா, சோ அவங்களுக்கு அதான் நமக்கே தோணும் இல்ல, ஓகே லட்சுமியை கொண்டு அங்க வச்சா நம்ம பொண்ணை காப்பாத்திடுவா அப்படிங்கிற இதுலதான் அந்த பொண்ணு மேல படுத்திருக்கா, கீழே குப்பை தொட்டியை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நான் எடுத்துக்கிட்டேன் அந்த சீன். கரெக்டா நோட் பண்ணீங்கன்னா, மகாராஜா வந்து அந்த கதையை நரேட் பண்றது மொத்தம் மூணு வாட்டி நரேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல நரேட் பண்ணும்போது எல்லாரும் கிண்டல் பண்ணி காமெடி பண்ணி சிரிப்பாங்க. செகண்ட் வாட்டி வந்து இன்ஸ்பெக்டர் வரதராஜன் வரும்போது அந்த கதையை சொல்லுவாரு. அப்போ வரதராஜன் வந்து ஒரு பாயிண்ட் அதை சீரியஸா கேட்க ஆரம்பிப்பாரு, அகைன் அது காமிக்கலா தான் போயும், லைக் அது டப்பு முடிஞ்சிடும். மூணாவது வாட்டி அந்த கதையை சொல்லும் போது தான் அது ரொம்ப சீரியஸா ஓகே திஸ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ அப்படின்ற மாதிரி அந்த சீன் முடியும் போது போலீஸ் கூட ஒருத்தர் சொல்லுவாரு,
தெரிஞ்சிருக்கு அவன் வந்து அந்த போன்ல சொல்லுவான் இந்த மாதிரி எல்லாம் அந்த எடிட் பேட்டர்னை வந்து நமக்கு அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சொல்றாங்க ரிவீல் பண்ணது அது சமயம் அது வந்து ஸ்கிரீன் ப்ளே படி போலீஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்காது சிங்கம் புலி அங்க ஆடியோ கேட்டுட்டு இருப்பான் அந்த கேட்டவனே அவனுக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு எப்படி போட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு இல்ல வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்கர் அவன் அனுராத்துக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் தப்பிச்சு ஓடிடுறேன் அப்படின்னு சொல்றான் இது அப்படி சொல்றதுக்குள்ள அவன் கட் பண்ணி வச்சிருவான் இவன் வந்து சார் நான் போயிட்டு வந்துடுறேன் சார் 20 கிலோமீட்டர் தூரமா இருக்கு இங்கேயே படுத்து தூங்கிட்டு போப்பா அப்படின்ட்டு நாட்டி சொல்றாரு ஆனா அவன் தெரிஞ்சதான் சொல்லியிருக்கான் லாக்க போடு இவனுக்கு கூடவே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அது செம்மையா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ ஒன்று வரும் அந்த பாம்புக்குமே வந்து ஒரு கண்டினியூஷன் சீன் ஒன்று வச்சிருப்பாங்க அதாவது அது ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள வந்துச்சு உள்ள போய் மேலே ஏறி அந்த பக்கம் போச்சுன்றது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லயும் அந்த பாம்பு வந்து அதுக்கு ஒரு லைக் மகாராஜாக்கு ஒரு பில்டப் சீன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க அங்க நினைச்சிருந்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த பாம்பு சீன் வைக்கணும்ன்ற அவசியமும் இல்லை அந்த வீட்டுக்குள்ள வச்சதுக்கு ஒரு காரணம் அது நமக்கு தெரியும் ஆனால் அந்த படம் பார்க்கும் ஏன்னா அந்த கண்ணாடி உள்ள பாம்பு ஏறி வெளியே போகும்போது கண்ணாடி விழுந்து உடையும் போது டக்குன்னு ஒரு மொழிப்பு ஒன்று வரும் சேதுக்கு அப்படின்றது ஹவு ப்ரொடெக்டனிஸ்ட் வாஸ் ஸ்ட்ராங் சோ ஸ்ட்ராங் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு சீன் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல்ல டைட்டா அந்த பைப்பை ஹோல்ட் பண்றது செகண்டாவது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அதை இழுத்து உடைக்கிறது அதுக்கு ப்ரொடெக்டனிஸ்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்ன்றத ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க அண்ட் தென் ரெண்டாவது ஒரு சீன்ல கன்வேவே பண்ணிடுறாங்க உளுந்து உடஞ்சிரும் நிறைய விஷயம் நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி விஜய் சேது வந்து போய் சொல்லுவான் ஒருத்தன் வந்து என்ன கையை கடிச்சிட்டான் அனுராத் கஷ்யப் வந்து இப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான் டக்குன்னு அவனோட கூட மச்சான அவன் ஃப்ரெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணுவான்ல அவன் வந்து டக்குன்னு கன்னத்து அப்படின்னுவான் போலீஸ் கையை அவன் கடிப்பான் அது மேட்ச் ஆகுது பாத்தியா விஜய் சேது சொன்னா ஒருத்தன் வந்து என் கையை கடிச்சிட்டான் சார் ஒருத்தன் முதுல காது இருந்தது அப்படி எல்லாம் சொல்றான்ல ஒரு காமிக்கல அவன் யோசிச்சு அப்படி சொல்றான் அவன் பின்னாடி இதை கட்டின்றது அங்க கிளைமேக்ஸ்லதான் அது கட்டின்னு கிளைமேக்ஸ் சொல்றான் பாரு ஒரு புதிரை போட்டு அப்புறம் அழுக்கிற மாதிரி இருக்கு சொல்றேன் ஐயம்புலி வந்து அந்த கிளைமேக்ஸ் சீன்ல வந்து ஆக்ட் பண்றதுக்கு வரைக்குமே மகாராஜாக்கும் தெரியாது இவன் தான் பண்ணிருக்கானா அப்படி பட் அந்த லட்சுமம் கேரக்டர் வந்து எப்போ அந்த ஆக்ட் பண்ணி காட்டுவாங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது வாய பொத்துறது வந்து எப்போ அந்த புள்ளி அப்ப மகாராஜா மியூசிக்குமே ஒரு சில இடத்துல ஹாண்டிங்கா அந்த சீன்ஸுக்கு அந்த மூடுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கன்வே இண்டிமெண்ட் மியூசிக் தான் நிறைய வாட்டி வந்துட்டு போச்சு முக்கியமா எடிட் பேட்டர்ன் தான் பிலோமின் ராஜோட எடிட் பேட்டர் தான் பட் ஆனா ஸ்கிரீன் பிளேல எழுதுனாதான் இந்த எடிட் பேட்டர்னை வந்து நம்ம எடிட்டிங் டேபிள்ல உட்காந்து எடிட்டும் பண்ண முடியும் இதை எழுதலைனா லைக் லீனியரா படத்தை எடுத்துட்டு எடிட்ல உட்காந்து நான் லீனியரா பண்ணிக்கலாம்னா வேலைக்காக எழுதும் போதே கதை வந்து எப்படி இருக்கும் அதை பார்த்து எடிட் பண்ணி கொஞ்சம் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பூசி மறைக்கணும் அப்படின்னு நம்ம எடிட்டிங்ல பண்ணிக்கலாம் ஆக்சுவலா என்னாச்சுன்னா ஸ்டார்டிங்ல ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள நடக்கும்ல லாரி உள்ள செம்மையா ஸ்டன் ஆயிடுச்சு இப்படி இப்படி ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா பார்த்தா திடீர்னு ஒரு லாரி உள்ள போறதுன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல சும்மா அச்சு உள்ள ஒரு தள்ளுறான் அந்த இடத்துலயுமே ஒரு குரங்குமையை காட்டுற மாதிரி பல டேரக்டரோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் ஒன்னு வச்சிருப்பாங்க
வேணான்னு சொன்னாலும் அது அதையும் ஒரு பாயிண்ட்ல சொல்லலாம். எப்பன்னா ஏன்னா ஒரு லாரி வந்து ஒரு வீட்டுக்குள்ள இடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியே இறந்து போகுது. பட் அந்த அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு சீரியஸான ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான். பட் அதை வந்துட்டு படத்துல எங்கேயுமே அட்ரஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு வந்து இடிச்சா, அந்த கேஸ் என்னாச்சுன்னு அந்த ஒரு ஸ்டோரி லைன்குள்ளேயே படம் போயிருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீதா மகாராஜாவோட வீடு பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது ஏதோ தனியா காட்டுக்குள்ள சென்டர்ல லைக் பக்கத்துல ரோடே இருக்காது. அந்த மாதிரிதான் அந்த வீடு இருக்கக்கூடிய லொகேஷனுமே இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர்ல செய்தி வரும்ல, அது பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. அது வந்து என்னடா நம்ம பண்ணதே பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க, ஆனா வேற யாரையோ சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்லுவான், இல்ல அவங்க எல்லாம் வேலை இல்லையா, கேஸ் க்ளோஸ் பண்றதுக்காக அடுத்த இது உள்ள வந்து போலீஸ் ஸ்ட்ரைட்டா வந்து பிடிப்பாங்க. ஆனா இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவன் டைரக்டர் எப்படி யோசிச்சா இருந்தல செம்மையா இருந்தது. அதை நோட்டீஸ் பண்ணி தான் அவரும் அந்த இடத்த அந்த வீட்டுக்கு கரெக்டா போவாரு. இந்த மாதிரி படத்துல அங்கங்க மைனியூட்டான டீடைலிங்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நலசிவம் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்றதுமே அந்த ஜோன்ல தான் இருந்துச்சு. ஃபோன் பண்ணும்போது தீனாக்கு நான் நாலு நாளா ட்ரை பண்றேன், அவன் போனை எடுக்க மாட்டான், எங்க போனா என்னன்னு தெரியல சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க இவன் கரெக்டா போன் ட்ரை பண்ணும் போதுதான் போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அவன் கால் பண்ணும்போது பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சீன் வச்சிருந்திருப்பாங்க. சோ இவ்வளவு பிரச்சனையா இருக்குல்ல, அவன் வந்து கொல்லுவான் குத்துவான், அதை பத்தி எதுவும் டீட்டெயிலாம் வெளியே வரலையே. அப்படின்னா அவன் கழுத்தையே வெட்டி கொண்டுறான்டா, கூட இருக்க ஆளுங்கெல்லாம் அடிப்பான்ல, இந்த ஒரு இது விஷயம் கூட வெளியே வரலாம். தீனா மட்டும் தான் செத்த மாதிரி காட்டுவானுங்க, கூட இருக்க அடியாள எல்லாம் செத்த மாதிரிலாம் காட்ட மாட்டானுங்க. அது அந்த விஷயம் எதுவும் வெளியே போலியா? அப்புறம் அவன் செத்தவன் என்ன ஆனா, சரி அவன் செத்துட்டான் விடுங்க. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. என்ன டீட்டெயில் விட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது நம்ம கதையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அதெல்லாம் அந்த கதையை பார்த்துட்டு ஆளுங்க மறந்துருவாங்களோ அப்படின்னு யோசிச்சானோ என்னன்னு தெரியல. சொல்றது எல்லாம் ஒரு சின்ன சின்ன சினிமேட்டிக் எக்ஸ்கியூசஸ் வந்து எடுத்துதான் ஆகணும் இந்த மாதிரியான. பரவாயில்ல, கதை கதை பொறுத்த வரைக்கும் ஓகே. வாடா ப்ரோ, நீ என்ன வேணா பண்ணு ப்ரோ, கதை செம்மையா இருக்கு. அதான் அந்த என்ன சொன்னல, இப்ப ஒரு ஒரு விஷயமா குஷின்ஸ் மாதிரி வச்சுட்டு அந்த காது அந்த அவன் முதுல இருக்க கட்டின்னு சொல்றது, கடிச்சான்னு பார்த்தா அவங்க மச்சான் அங்க அவன் கூட ஒர்க் பண்ற அனுராத் கஷ்யப் கூட அந்த சொட்ட தலைய ஒருத்தர் இருப்பாரு, அவன் கடிப்பான். அப்படி கம்பேர் பண்ணி நம்ம மைண்ட் அங்க கான்சென்ட்ரேட் பண்ணதுல வேற ஒரு மூணு பேர் இவங்க பண்ணிருக்காங்க. நீ வந்து அதுதான் நினைச்சிருக்கேன். அதுவுமே இல்ல, ஒரு இதோட முடிச்சிருக்கலாம். ஒரு இதோட முடிச்சாலும் அந்த ரேப் சீன் ரேப் சீன் தான், அதுல ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணியிருந்தாலும் ரேப் சீன் ரேப் சீன் தான். ஒரு டைரக்டரா, ஒரு இல்லை இந்த இந்த சொசைட்டியில் ஒரு மெம்பராக நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று இருக்குல்ல. இது ஒரு வாட்டி போதும், ரெண்டு வாட்டி போதும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நலசிவம் கேரக்டர் என்ன நம்ம என்னப்பா இப்பெல்லாம் நம்ம பண்ணது இல்லையா, இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்கும் போதே அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு விருப்பம் வந்துடும். ஸோ அதை அங்கேயே கூட நிறுத்தியிருக்கலான்றது என்னோட ஒரு இது. திரும்ப அதை ரெண்டாவது வாட்டியும் கொள்றதுக்கு முன்னே நான் இன்னொரு வாட்டி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றது வந்து அது எனக்கு கொஞ்சம் எதுக்கு இதை திருப்பி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா லிட்டரலி அந்த கேரக்டர் மேலே நமக்கு விருப்பு வந்துருச்சு அந்த அளவுக்கு. அது மாதிரி யூஏவும் எப்படி கொடுத்தாங்கன்றதும், ஏன்னா உள்ளார் ரத்தம் தெடிக்குது, அடு மாண்ட ரெண்டாச்சு இறக்குறண்டா அப்படின்ற மாதிரி போட்டுறானு. நல்லா இருந்தது அந்த வயலன்ஸ், சூப்பராக ரத்தம் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. சைக்கோ இன்டர்வல் பாயிண்ட்டுமே செம பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வல் பாயிண்ட்டுமே அவன் தலையை எடுக்கிறது தான் வந்துட்டு இன்டர்வல் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அது மாதிரி தியேட்டரில் பார்க்கும்போது வரதராஜன் வந்து உடையா நம்ம பொண்ணுக்கு நடந்தா அம்மாவிடுமான்றக்கெல்லாம் செம கிளாப்ஸ். நிறைய பேருக்கு அது வரவேற்றுப்பாங்க, ஆடியன்ஸ் அது பிடிச்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. அந்த பொண்ணு நடந்து போகும்போது அந்த பொண்ணு முதுகுல இருக்க காயத்தை காட்டுறதுக்காக அந்த சீனை வந்து உருவாக்கி இருக்காங்க. அங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு பேசுற டைலாக்ஸுமே பவர்ஃபுல்லா தான் இருக்கும். நீ இப்படி பண்ணனால நான் உடஞ்சிட்டேன்னு நினைக்காத, நான் அதுல இருந்து மீண்டு வந்துருவேன், ரெக்கவர் ஆயிடுவேன் சொல்றது, மீண்டு வந்துருவேன் அப்படிங்கறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலா அவளே படுத்துட்டு இருக்கும் போதே கேட்பானா, அவனை நான் பாக்கணும்ப்பா, எனக்கு ஒரு ஆசை, அவனுக்கு நான் பார்த்து அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு சொல்றதெல்லாம் ஓகே. அது கொஞ்சம் சினிமாட்டிக்கா அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டு வந்து நேர்ல வந்து பேசுவாங்க, நான் வந்து உடைய மாட்டேன், நான் ரெக்கவர் ஆயிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு கரெக்டா திரும்பும் போது அந்த மார்க்கை பார்த்து ஸ்காரை பார்த்துட்டு அம்மு அம்முன்னு கத்திட்டு வரும் போதெல்லாம் இவர் ஆக்டிங்கா செம்மையா இருக்கு. இடத்துல எப்படி தூக்கி போடுறது, கையில எப்படி போறதுன்னா பறக்கிறமா தான் இருக்கு. பட் ஆனா ஓகே ஃபைன்,
என்னடா கமர்ஷியல் படத்தோட சேர்த்தா இது சூப்பராகவும் எடுத்திருக்காங்க, கதையும் செம்மையா இருக்கு. விஜய் சேதுபதி, யூ ஆர் கிரேட் பர்ஃபார்மர் சார், கீப் ராக். நித்திலன் சுவாமிநாதன் வந்து செம்மையா ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு, அண்ட் ஸ்டோரியும் நல்ல இருக்குன்னு எழுதிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இன்னும் கன்வே பண்றத கரெக்டா கன்வே பண்ணிட்டாரு. ஸோ அது செம்மையா இருந்தது. ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸா வச்சு அதை ரிவீல் பண்ணி அப்புறம் நம்ம சைடில் ஆடியன்ஸ்க்கு இப்படி ஒரு கோணமாக ஒரு பாயிண்ட்டை காட்டி இவங்க தான் பண்ணியிருக்காங்க, இவன் தான் இப்படி தான் நடந்திருக்கும்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணியிருப்போம்ல, அப்படியே ப்ரோக் பண்ணிவிட்டு இப்படி இல்லைப்பா ஏப்ரல் ஃபுல் அப்படின்ற மாதிரி வேற ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. இதை வந்து இன்னும் கோரியா பொலிட்டிக்கலி ராங்காக கூட இன்னும் பண்ணியிருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்கு செல்வம், லைக் செல்வமும் சபரியும் திருட போவாங்க, அந்த இடத்துல சபரி மட்டும்தான் அந்த ரேப்பில் வந்து இன்வால்வ் ஆகும். அதான் நான் சொன்ன மாதிரி செல்வம் இல்லை அலோ தெம் டு டூ சச் திங்ஸ். இஃப் செல்வம் ஆல்சோ இன்வால்வ்ட் இன் டு டூ சச் திங்ஸ்னா படம் இன்னும் ரொம்ப ரொம்ப மோசம் முடிஞ்சிருக்கு. லைக் எப்படின்னா அவனே பண்ண மாதிரி இருந்திருக்கும். அதுதான் வந்து ஓல்டு பாயோட கிளைமேக்ஸ். இதுதான் மகாராஜாவை பத்தின எங்களுடைய ஒரு சின்ன ஒரு புரிதல், எங்களோட புரிதல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா எங்களுக்கு தோணுது சீன்ஸ்லாம். ஸோ உங்களுக்கும் மகாராஜா படம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அண்ட் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் ரிலீஸ் இன் திஸ் இயர் சோ ஃபார். விஜய் சேதுபதி 50th பிலிம் வித் நித்யானந்த் சுவாமிநாதனோட இன்கிரெடிபிள் ரைட்டிங் கண்டிப்பாக நெட் படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. யாராச்சும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக மகாராஜா பாருங்க. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் பிலோமின் ராஜோட ஃபேண்டாஸ்டிக் எடிட் பேட்டர்ன். எஸ் கண்டிப்பாக பாருங்க. ஆக்சுவலாக எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க. கீப் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃப்ரீ டைம் ஃபில்ம் மேக்கர். பை பை.